ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு நம்ம வீட்டில் வாழைப்பூ உருண்டை குழம்பு தாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு வாழைப்பூ வந்து அந்த நார் அந்த குட்டியாக இதழ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாமே எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், தக்காளி ரெண்டு பழம், மீடியம் சைஸ் ரெண்டு பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 2 hours ஊறியிருக்குங்க, நல்லா ஊறிடுச்சு. மிளகாய்த்தூள் 2 spoons எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். கருவேப்பிலை ஒரு கொத்து தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் ஒரு 150 grams போல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு வந்து தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து தோல் உரிக்காத ஒரு 5-6 பல் பூண்டு, 2 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, சோம்பு ஒரு 1/2 spoon சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். ஒரு pan வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். சூடானவுடனே ஒரு 3 spoons எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சுங்க. இப்போ 1 spoon கடுகு, 1/2 spoon உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் ஒரு 1/2 spoon போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு தோல் உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க, அது வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் இந்த சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு சூப்பராக வாசனையாக இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளியும் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 spoon
ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா எண்ணெயிலேயே சூப்பராக வதங்கிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குழஞ்சி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே நல்லா கலரி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூளை வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். மிளகாய்த்தூளோட பச்சை வடைலாம் போயிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க குழம்பு. அது வரையும் வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நல்லா மசால் வடைலாம் போய் நல்லா குழம்பு சூப்பரா கொதிச்சு வருதுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருண்டை எல்லாம் நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. உருண்டைகளை வந்து குழம்புல ஆட் பண்ணிட்ட பிறகு கலரி விடாதீங்க. கலரி விட்டீங்கன்னா வந்து உருண்டைகள்லாம் வந்து உடஞ்சிரும். இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாங்க. உருண்டைகளை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்படி டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால இந்த குழம்புல உள்ள மசாலா உப்பு இது எல்லாமே வந்து அந்த உருண்டையில் இறங்கி கூடுதலான சுவையாக இருக்குங்க. உருண்டைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருவோம். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருண்டைகள்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க. இங்கே பாருங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உருண்டைகள் வந்து வெந்ததுன்னு உங்களுக்கு அருமையாக தெரியுங்க. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக உடையாமல் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலைகளை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு வந்து ரெடிங்க. இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சுட சுட சாதத்தோடு சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.